ஐயா எனக்கு ஒரு கேள்விங்க, வாட்ஸ்அப்ல வந்த கேள்வி கேக்குறதுக்கு முன்னாடி இப்போ இவங்க கேட்டதோட ஒரு எக்ஸ்டென்ஷனுங்க. இப்ப அவர் முதல்ல சொன்னாரு, எனக்கு வந்து ஒரு அந்த வேதத்தை பத்தி நான் படிச்ச ஒரு கருத்து இருந்துச்சு, அப்புறம் உங்க கருத்தையும் அவர் படிச்சாருங்க. அப்ப ரெண்டு கருத்துக்குமே ஒரு மனசுலயே கான்ஃப்ளிக்ட் மாதிரி, இதை நம்புறதா இல்ல இதை நம்புறதா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மன போராட்டம் வந்ததா சொல்றாருங்க. ஆனா அப்ப உண்மைனா எதுங்கய்யா? இப்போ ஆயிரக்கணக்கான குருமார்கள், ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் இருக்கு, உங்க புஸ்தகங்களும் இருக்கும், உங்க கருத்தும் இருக்குங்கய்யா. அப்போ சரியானதுன்னா எது, உண்மையானதுன்னா எதுங்கய்யா? இல்ல இப்ப இதுல வந்து நான்கிறது வந்து ஆன்மான ஒரு கருத்து, வேதங்கள் வேதாந்தங்கள் இதுகள் எல்லாம் வலியுறுத்துறாங்க. நான்கிறது வந்து ஆன்மா பிரம்மம்ங்கிற மாதிரி வலியுறுத்துறாங்க. நாம வந்து நான்கிறது வந்து வெறும் சாட்டு தான் சொல்லி சொல்றோம். அதனால இப்ப இது அது ஒரு அணுகுமுறை, இது ஒரு அணுகுமுறை. இப்ப இதுல அந்த அணுகுமுறையிலுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, கடைசியில் லிபரேஷனுக்கு கொண்டு விடுறதுதான் அதுல முக்கியமானது. அந்த அது அணுகுமுறையில போனோம்னாலும் லிபரேஷன் கிடைக்கும். ஆனா யாரோ ஒரு கோடி ஒருத்தருக்கு கிடைக்குது அந்த அணுகுமுறையில போறோம், அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. இப்போ நம்ம அணுகுமுறையில பார்த்தோம்னா எல்லாருக்கும், யார் யாரெல்லாம் போறாங்களோ அத்தனை பேருக்குமே இந்த லிபரேஷன் கிடைச்சிருது. அப்போ இது எளிமையா இருக்குன்னு அர்த்தம், அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு அர்த்தம். அதனுடைய அதனால அந்த அந்த அணுகுமுறையிலயும் போகலாம், அதுவும் தப்பு கிடையாது. அந்த அணுகுமுறையில போனோம்னு சொன்னா ரொம்ப கொஞ்சம் யாரோ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் எல்லாம் ஏற்படுற மாதிரி தான் ஏற்படுது ஒழிய, அது வந்து இயற்கையா ஏற்படலாது. இது நம்ம இது வந்து கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமா இருக்கிறதுனால யார் யாரெல்லாம் அதை எடுத்துக்கிடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் உடனே உடனே அந்த லிபரேஷனுக்கு போயிடலாம். நன்றிங்க. அப்போ அந்த ஒரு அணுகுமுறையில கோடியில ஒருத்தர் தான் அவங்க மனசை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றீங்க. உங்க அனுபவங்கள எல்லாருமே புரிஞ்சுக்கலாம்னு சொல்றீங்க. ஆனா இந்த ரெண்டுமே நடக்காம இந்த அணுகுமுறை சரியா இல்ல இந்த அணுகுமுறை சரியான்னு நிரூபிச்சு பாத்துக்கலாம், டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிடலாம். அவங்க வந்து ஒரு நம்பிக்கை அடிப்படையில கொண்டு வர, அவங்க நம்பிக்கை அடிப்படையில சொல்லும் பொழுது உண்மைன்னு சொல்ல முடியாது. அதனால அது வந்து சாஸ்திர ரூபமா இருந்தாலும் சரி, காலங்காலமா வந்திருந்தாலும் சரி, அது நம்பிக்கையா. இது நம்மளுடையது வந்து யதார்த்தத்தை ஆதாரமா கொண்டிருக்கு. யதார்த்தத்தை ஆரம்ப ஆதாரமா கொண்டவர் தான் நம்ம உண்மையானதுன்னு நம்ம சொல்லுவோம். நம்பிக்கை ஆதாரமா கொண்டது உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்பிக்கை மாறிட்டுங்கன்னா அது நிகழாது. இது யதார்த்தம் வந்து எப்பவுமே யதார்த்தமா தான் இருக்கு. இதுக்கு நம்பி எந்த நம்பிக்கையும் தேவையில்லை, யாரும் யாரையும் நம்ப வேண்டியதில்லை. யதார்த்தத்தை புரிய தெரிஞ்சுட்டா போதும். சரிங்க, நீங்க சொல்றீங்க இது யதார்த்தம், இது ரொம்ப சிம்பிள், இதை புரிஞ்சுக்கணும்னுங்க. ஆனா இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இதையும் படிச்சுட்டு இன்னொருத்தர் இன்னொன்னு படிச்சுட்டு, அதாவது ஒரு புது குழப்பத்துல அவர் உண்டாகிறாருங்க. இதுதான் ஏன் எனக்கு சொல்லிங்க, ஒரு குழப்பம். அதாவது நீங்க சொல்றீங்க இந்த ஒரு சிம்பிள் சயின்ஸ படிச்சு முடிச்ச உடனே கிளாரிட்டி வந்துடும், அவ்வளவுதான் முற்றுப்புள்ளி அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஐயா. ஆனா இப்ப யதார்த்தத்துல என்ன நடந்துச்சுன்னா, உங்களையும் படிச்சு இன்னொருத்தரையும் படிச்சு அவங்களுக்கு வந்து புரிதல் வராம கன்ஃபியூஷனும் தலைவலியும் உடம்பு சரியில்லாம தான் போயிருக்கீங்க. இதுதான் உண்மை. இல்லை இப்போ அவங்களுமே கூட அந்த கான்செப்டில் ரொம்ப ஒன்றும் அவங்க அந்த கான்செப்டில் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏற்கனவே கூட ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ முதல்ல ஒருத்தர் பேசும்போது அவர் தியானங்களை நல்லா பயிற்சி பண்ணி அதை அனுபவப்பட்டிருக்கிறாரு. இப்போ ரெண்டாவது பேசினவர் என்னன்னு சொல்லிங்கன்னா, அவர் ஏதோ ஒரு கான்செப்டாக படிச்சிருக்கிறாரோ இல்லையே, அவர் வந்து அது லைஃப் ஸ்டைலாக எடுத்து மெடிடேஷன் பண்ணி அதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஒரு பயிற்சி ஒரு அனுஷ்டானம் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியல. இவர் ஏதோ ஆய்வுக்கு எடுத்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆய்வுக்கு எடுக்கிறது வேற, அது அனுஷ்டானமா பண்ணி பார்க்கறதுங்கிறது வேற. அனுஷ்டானமா பண்ணி பார்க்கும் பொழுது அதனால சில அனுபவங்கள்லாம் அவருக்கு கிடைச்சிருக்கும் ஏற்கனவே. அப்போ அந்த அனுபவங்களை பார்க்கும் பொழுது அந்த அனுபவங்களுக்கும் இந்த நமக்கு ஏற்படக்கூடிய தெளிவுக்கும் வித்தியாசம் அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிட முடியும். இப்போ அவர் வந்து ஒரு கான்செப்ட் ரீதியாக அதோ தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அவ்வளோதான். அதனால அந்த கான்செப்ட் ரீதியாக அளந்து பார்க்கறாரு, அந்த கான்செப்ட் என்ன இந்த கான்செப்ட் என்னன்னு சொல்லி ரெண்டையும் அளந்து பார்க்கும் பொழுது அது குழப்பத்தை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. நம்ம இதை பற்றியுமே கூட முழு இதாக தெரிஞ்சு லிபரேஷன் வரைக்கும் போயிட்டாருன்னு சொல்லிச்சோன்னா அது அந்த மாதிரி கம்பேரிஷனே வராது. இப்போ இதுவுமே கூட இது ஏதோ ஒரு இதையும் ஒரு கான்செப்டாக எடுத்து தான் பார்க்குறாரு. அதை எப்படி கான்செப்ட், இதையும் ஒரு கான்செப்டாக எடுத்து பார்க்குறாரு. அதனால இதோ எடுத்துருக்கிறார் ஒழிய ஒரு அனுபவத்துக்கு எடுக்கல. அது அனுபவத்துக்கு எடுத்தோன்னு சொல்லிச்சோன்னா இதுவே வேலை செஞ்சிருக்கும், இது வேலை செஞ்சு லிபரேஷன்ல இருந்திருப்பாரு.
அப்படி இருக்கும்போது அதை போய் அரேஞ்ச் பண்ண வேண்டிய தேவையே இருந்திருக்கிறாரு. ரெண்டாவது என்ன இருக்குன்னா, இந்த லிபரேஷன் ஞானங்கிற பேர்லயே ஒரு எதிர்பார்ப்புமே ஒரு பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கு. பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயமாக அவங்களுக்கு எடுக்க முடியாதனால லிபரேஷன் அடைஞ்சாலுமே கூட லிபரேஷன் ஆனிட்டே கூட அவங்களுக்கு டவுட் வந்துருது. ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பு வேற எங்கேயோ இருந்துட்டு இருக்கு. ஒரு பிரம்மாண்டமான ஒரு அனுபவத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குன்னா அனுபவத்திலிருந்து விடுபடுறது வந்து ஒரு மேட்டராகவே தெரியாது. அதனால அவங்க அப்படி புரிஞ்சுக்கிறதுலயும் ஒரு இதாயிரு. ஏன்னா அவங்க காலங்காலமா வந்து ஞானம்னா என்ன, லிபரேஷனா என்னங்கிறது சம்பந்தமா ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கற்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்கிற மனசால சாதாரண விஷயத்தை எதிர்பார்க்க முடியும். இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய ரொம்ப அற்புதமான ஒரு பானம்னு சொல்லி தண்ணி உங்களுக்கு கொடுத்தோம்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? இது எப்படி பிரம்மாண்டமான பானம் அப்படிங்கிறதுதான் வரும். ஏன்னா உங்கள எந்த ஜூஸுமே தண்ணிக்கு இணையா இருக்குமா? அதுவும் இருக்காது. அதுவும் உண்மைதான். பட் இருந்தாலும் என்னன்னு நம்ம மனசுல வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதெல்லாம் கொடுத்தனால ஒரு பிரம்மாண்ட ஒரு அமிர்தம் அந்த இது அப்படின்னு சொன்னா கரெக்டாக ஏதோ ஒன்று நினைச்சு எப்படியோ கற்பனை எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். ஆனா அந்த அமிர்தங்கிறது தண்ணி தான் எப்படி சொல்லிட்டேன்னா, நீங்க தேவாமிர்தங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, நம்ம பச்சை தண்ணி தான் தேவாமிர்தம்னு சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாமே பங்க் ஆயிருவாங்க. இருக்குது அந்த அப்புறம் அந்த லிபரேஷன் முக்தி மோட்சம் ஞானங்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்னு சொன்னோம்னா சாதாரண தண்ணி தான் அது அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்றுக்கிட முடியாத அளவுல இருக்கு. காரணம் என்னங்கன்னா அந்த மாதிரி நிறைய பில்டப் பண்ணிட்டாங்க. அதனால ஒரு யதார்த்தத்தை ஏற்றுக்கிட முடியாத தன்மையில இருப்பாங்க. நன்றிங்க. அப்படிதாங்க. இப்போ நீங்க சொல்றீங்க இத உங்க கருத்து எல்லாம் கருத்து அளவுலயே இல்லாம அது புரிஞ்சுட்டு அத அனுபவம் சொந்த அனுபவம் ஆகிட்டு அத அனுஷ்டானம் பண்ணாதான் அந்த வேலிட். கருத்து அளவுலயே இருந்தா அதனால வரும். அப்புறம் கருத்து கருத்து பேசுறப்போ ரெண்டு பேர்த்துக்கு பிரச்சனை வரும். இல்ல ஒருத்தருக்கே வந்து வேற வேற கருத்து இருந்தா அந்த சண்டை தான் வரும், உடம்புதான் சரியில்லாம போகும் அப்படின்னு சொன்னா அப்புறம் இது பல விதமான சர்ச்சைகளில் உங்க கருத்து அளவுல எடுத்துட்டா சர்ச்சைகளும் சண்டைகளுமே கூட வரும் இல்லைங்களா? அப்படின்னா இல்ல, அந்த கருத்தளவுலயுமே கூட நம்ம சிலதுல சிலக்கு முடிவுல பிடிவாதமா இல்லாதபடி கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா இருந்தோம்னு சொன்னா, இப்ப நாமளே கூட என்னங்கன்னா ஞானங்கிறது ஒரு கருத்துன்னு தான் சொல்றோம். இப்ப கருத்தாவே நீங்க எடுத்துக்கிடுங்க, ஆனா அந்த கருத்தை நீங்க கான்ட்ரடிக்ட் பண்ணாதுங்க. மனப்பூர்வம் அந்த கருத்தை ஏற்றுக்கிடுங்க. ஏற்றுக்கிட்டீங்கன்னா வேலை செய்யணும்னு சொல்றோம். அப்ப அவங்களே வந்து அந்த கருத்தை ஏற்றுக்கிடுறோமா வேண்டாமாங்கும்போது அது வேலை செய்யாம போயிடும். அந்த கருத்து இதுதான் இப்படி சொல்லி எடுத்துக்கிட்டாங்கன்னா அது வேலை செய்யும். எடுத்துக்கிட மாட்டேன் அந்த கருத்து இதோட நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அப்ப அவங்க ஒரு குழப்பத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப இந்த கருத்து வேலை செய்யாம போயிடும். ஏதோ ஒரு கருத்து, இதுவும் கருத்து தான், ஞானங்கிறது நாமும் சொல்றது ஒரு கருத்து வடிவமா தான் சொல்றோம். ஆனா அந்த கருத்தை வந்து அவங்க வந்து இதுதான் என்று சொல்லி முடிச்சுக்கிறோம். அதை கருத்தை கூட ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடும். அது இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி எடுத்து இன்னும் கொஞ்சம் பரிசீலனை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பரிசீலனை பண்ற வரைக்கும் அந்த முடிவுக்கு வர முடியாது, அந்த லிபரேஷன் கிடைக்காது. இதுதானே முடிச்சுட்டாங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணும் மனசளவுல செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேற ஒண்ணுமே கிடையாது. மனசளவுல ஒண்ணு அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு நம்ம கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த மனசே லிபரேட்டட் மைண்ட் ஆயிருதோ, அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல நம்ம புதுசா வேற எதையோ ஒரு பெரிய ஒரு கான்செப்டை கொடுத்து ஒரு எதையோ சுமை எல்லாம் சுக்கி சுமக்கு சொல்லல, இருக்கிற சுமையை விட்டுட்டு போயிருங்கன்னு சொல்றோம். அவ்வளவுதான், மனசு கீழே போட்டுருங்க, நீங்க தூக்கி சமைக்காதுங்கன்னு சொல்லி அதை நம்ம ஞானம் நம்மளே ஒரு பேர் அவங்க வச்சு கொடுத்த பேரை தான் நம்ம கடன் வாங்கிட்டோம். ஞானம் லிபரேஷன் உண்மையில அந்த பேரை கூட கொடுக்க வேண்டியதில்லை. பிளைனா நம்ம சொல்லிட்டு வேற ஏதாவது பேரை கூட கொடுத்துட்டு போயிடலாம். இப்போ ஏற்கனவே வந்து அந்த பேரை நம்ம கடன் வாங்கிக்கிட்டனால ஞானம் முக்தி லிபரேஷனுங்கிற பேரை நம்ம கடன் வாங்கி வச்சிருக்கிறனால ஏற்கனவே அந்த பேரை வச்சு என்னெல்லாமோ பில்டிங் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த பில்டிங் எல்லாமே கொஞ்சம் நம்மளை அமைக்கி பிடிக்குது. அது அப்ப அந்த பேர் கடன் வாங்காம நீங்களா ஒரு பேர் கொடுக்கணும்னா என்ன பேர் கொடுப்பீங்க? ஒருத்தர் வாங்க மாட்டேங்கிறாங்க, பேர் விற்பனை ஆக மாட்டாங்க. அதனால இது ஒரு விற்பனை விற்பனை யுக்தி தான், வாங்கிடுங்க. வியாபார யுக்தி இதுதான், ஞானம் தான் ஞானம் சொல்லி கொடுக்குறோம். வாங்கி பார்த்து இதுவான் ஞானம் சொல்லுவாங்க, கேள்விப்படுறோம் போட்டுறோம். நீங்க இதை ஞானம் நீ கொடுக்குறீங்களேன்னு சொல்லி கிளச்சி போட்டு போயிடுறாங்க.
சரி அப்படி போறவங்க போயிட்டு போறாங்கன்னு விட்டுட்டு செல்வங்களுக்கு நல்லா எங்கெங்கெல்லாம் முட்டி மோதி மண்டை உடஞ்சி ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அது வேலை செய்யுது.